ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கல் ஸ்பெஷலா ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கிராமத்து வேடிக்கை யூடியூப் சேனல் சார்பாக பொதுமக்கள் கிட்ட பொங்கல் ரிலேட்டடா ரேண்டமா சில க்வெஸ்சன்ஸ் கேட்போம். ஸோ க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு அன்பளிப்பா ரெண்டு கரும்பு, ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அன்பளிப்பா ஒரு கரும்பு. அது மட்டும் இல்லாம பொங்கல் டேட் இருக்கு இல்லையா, 15/1/2023, இந்த நம்பர்ல லாஸ்ட்ல அவங்க வண்டியோட நம்பர் பிளேட்ல இந்த நம்பர்ல ஏதாவது ஒண்ணு லாஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ யார் யாரு என்னென்ன பதில் சொன்னாங்க, என்ன கேள்வி கேட்டோம், என்ன ஃபன்னான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் வருது இல்லையா, பொங்கலை முன்னிட்டு இந்த வீடியோ, பொங்கல் ரிலேட்டடா நான் உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ரெண்டு கரும்பு. ஓகே, தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரியல அப்படின்னாலும் நான் ஒரு கரும்பு கொடுப்பேன். ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கரும்பு உற்பத்தியில முதலிடத்துல இருக்க மாநிலம் எது அண்ணா? உத்தரப்பிரதேசம். வேறு பெயர்கள் வேற பேர் வந்து வேற பேர் என்ன இருக்குது, கரும்பு தான் இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது, ஆலைக்கரும்பு அப்படிங்கிறது கரும்போட வகைகள். நான் வந்து அதோட வேறு பேர்கள் கேட்டேன். சரி, இருந்தாலும் ஓகேனா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வந்து வேடிக்கை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப நன்றி. கரும்பு வந்து முழுசா வளர எவ்வளவு மாதங்கள் ஆகும் ஐயா? ஒரு 4 மாதம் ஆகும். தவறான பதில். சரி, இருக்கட்டும். இருந்தாலும் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்களோட வண்டி நம்பர் பிளேட்ல வந்து நாங்க பிக்ஸ் பண்ணிருக்க நம்பர் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஐயா. ஹாப்பி பொங்கல். பாக்குறவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. ஹாப்பி பொங்கல். அமதி ஊழியர்களுக்கு சப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. தம்பி, நான் வந்து உங்ககிட்ட பொங்கல் ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்போம், சரிங்களா? நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரும்பு கொடுப்பேன். உங்களுக்காக நான் ஈஸியான க்வெஸ்சன் கேட்குறேன். நம்ம வந்து பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? உழவர் தினத்துக்காண்டி பொங்கல் கொண்டாடுறோம். தம்பி வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு வந்து நான் கரும்பு கொடுத்துடலாம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கிராமத்து வேடிக்கை சேனலை. கிராமத்து வேடிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண் ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நீ சொல்லுப்பா. ஹாப்பி பொங்கல். அவர் வெக்கப்படுறாரு, சொல்ல மாட்டாரு. சாமி வணக்கம்ப்பா. மஞ்சு விரட்டோட பொருள் என்னப்பா? மஞ்சு விரட்டோட பொருள், பொருள் மீனிங். மஞ்சு விரட்டோட பொருள் வந்து தமிழர் பாரம்பரியம். ஃபர்ஸ்ட் மஞ்சு விரட்டுனா வந்து அவங்க அவங்க சாமியை நினைச்சுக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க ஊரில் பொங்கல் வாச பொங்கல் வச்சோன்னு அந்த மணி துண்டு அவங்க சாமியை நினச்சி கட்டி அவங்க பட்டியில் அவங்க களத்தில் சாமி கும்பிட்டு போய் ஊரில் வச்சு அவுக்கிறது மஞ்சு விரட்டு. அது வந்து தனியாக அவுக்கிறனால, பொட்டல் அவுக்கிறதுனால மஞ்சு விரட்டு அப்படின்னு ஒரு வந்து அம்மன் ஜல்லி புரோஜனம் இல்லை சொல்லுவாங்க. அந்த வெள்ளையருக்கு வந்து விசுவாசமாக இருந்துச்சு புதுக்கோட்டை சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து நமக்கு அடையாளமாக வந்து வெள்ளைக்காரங்க வந்து அம்மன் காசு அந்த ஒரு காசை அடிச்சு கொடுத்தாங்க. அதை வந்து அப்பையில வந்து மாட்டு கொம்பில் கட்டி விட்டு பிடிக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதனால அதில் வந்து சல்லி அந்த காசை வந்து சல்லி காசும்பாங்க. அதை கட்டி விடுறனால ஜல்லி கட்டும்பாங்க. கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. ஓகேப்பா, நீங்க கரும்பு வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகே, எல்லாரும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சொல்லிருங்க. ஹாப்பி பொங்கல். சொன்னாரு
அழகான விளக்கம் கொடுத்தாரு. ஒண்ணுமே சொல்லாம வேடிக்கை பார்த்து தம்பிக்கு ஒரு கருப்பு. எல்லாரும் ஹாப்பி பொங்கல். அம்மா வணக்கம்மா. கரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து செடி வகையா தாவர வகையாம்மா? தாவரதான். கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. உங்களோட வண்டி நம்பர்ல வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நம்பர் இருக்கு. ஸோ வந்து அதுக்காக உங்களுக்கு ஒரு கரும்பு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்மா. ஆன்சர் கேட்டா சொல்றதுனால ரெண்டு கரும்பு. ஓகேங்களா? மக்களுக்கு வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. ஹாப்பி பொங்கல். கிராமத்து வேடிக்கை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கேமரா பார்த்து சொல்லுங்க. கிராமத்து வீடுகளில் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. ஹாப்பி பொங்கல்மா. ஹாப்பி பொங்கல். ஆர்வமா வந்து ஒரு காலையில் அடக்க அந்த காலத்தில் வந்து கிராமத்துகளெல்லாம் வந்து இப்போ இந்த பொண்ணுக்குன்னு எடுக்கிறது குள்ளன்னு பண்ணணும்னாக்க, அதாவது இளைஞர்களுடைய திறமையை பாதுகாக்கிறதுக்கு மாட்டை அடக்கி பண்ணணும் வைக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குதான். வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கல, மஞ்சள் விரட்டுக்கான பொருள் கேட்குறேன், அதோட அர்த்தம். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அது மாதிரி மஞ்சள் விரட்டுன்னு ஏன் வைச்சாங்க? சரி பரவாயில்லங்கய்யா, ஹாப்பி பொங்கல் ஐயா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வாழ்த்துக்கள். பார்க்குறவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நன்றிமா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. கரும்போட வேறு பெயர்கள் என்னண்ணா? கரும்புக்கு வந்து மொத்தம் 11 பேர் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பேர் சொன்னீங்கன்னா போதும். அவங்களுக்கு தெரிஞ்சது கரும்பு மட்டும்தானா? சரி, மஞ்சள் விரட்டு அப்படின்னு சொல்றோம்ல, அதோட ரீசன், அதாவது மஞ்சள் விரட்டுக்கான பொருள் என்ன? அதை ஏன் மஞ்சள் விரட்டுன்னு சொல்றோம்? ஜல்லிக்கட்டோட மீனிங் தெரியுங்களா? தங்களோட வீர விளையாட்டு அவ்வளவுதான் தெரியும். ஓகே, ஆனா அதோட அர்த்தம் கேக்குறேன் நான். சரி ஓகே, நான் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். கிராமத்து வேடிக்கை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. தம்பி வாங்க. வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து கிராமத்து வேடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், சரியா? அந்த சேனலில் இப்போ நீ வரப்போகிறேன். உங்ககிட்ட வந்து நான் பொங்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீ கரெக்டாக ஆன்சர் பண்ண அப்படின்னா உனக்கு கரும்பு. ஓகேவா? பொங்கல் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம்? தை ஒன்று. பரவாயில்லையே, தம்பி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. ஸோ தம்பிக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, கரும்பு வாங்கிக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. கரும்போட தாயகம் எதுண்ணா? தமிழ்நாடுதான். இல்ல, தவறான பதில். சரி அண்ணா, பரவாயில்ல. கரும்பு வந்து செடி வகையா தாவர வகையா? கரும்போட வேறு பெயர்கள் என்னன்னா, கரும்புக்கு வந்து மொத்தம் 11 பேர் இருக்கு, சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. சரி, கரும்போட பேர் தான் நான் கேட்குறேன், வேற பேர் தெரியல. சரி ஓகேண்ணா, பரவாயில்ல. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்னா பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறேன். வந்து இப்போ நீங்கள் பதில் தெரியலன்னு சொன்னதுக்காக ஒரு கரும்பு. இன்னொன்று, உங்கள் வண்டியோட நம்பரில் வந்து நம்பர் பிளேட்டில் வண்டி நம்பர் பிளேட்டில் 5 நம்பர் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு கரும்பு, சரிங்களா? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். கரும்போட வேறு பெயர்கள் சொல்லுங்கய்யா. கரும்புடைய வேறு பேர்கள் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து கரும்பு அதனுடைய பேரு வந்து நம்ம வந்து சர்க்கரைக்கு போகிற வேற கரும்பு, நம்ம திங்கிறது வந்து தின்கரும்பு. தின்கரும்பு தான் இதுக்கு பேர், இதுக்கு வேற பேரே கிடையாது. இது வந்து எதுவும் உற்பத்தி தின்கரும்பு தான். இல்லை, கரும்புக்கு வந்து மொத்தம் 11 பேர்கள் உண்டு. அதில் ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு கொடுப்போம். சரி, இருந்தாலும் பரவாயில்லங்கய்யா, வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா. ஓகே, நன்றி. ஸ்கிரீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. கரும்பு வாங்கிக்கோங்க.
வணக்கம். நாங்கள் வந்து கிராமத்து வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், சரியா? அந்த சேனல்ல வந்து நீங்க வரப்போறீங்க. என்னன்னா உங்ககிட்ட நான் பொங்கல் ரிலேட்டடா க்வெஸ்சன் கேட்பேன், அது கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரும்பு. ஓகேவா? கரும்பு வந்து செடி வகையா தாவர வகையா? நீ இல்ல தப்பு, சரி பரவாயில்ல. இருந்தாலும் தம்பிக்கு வந்து கரும்பு கொடுத்துடலாம். பொங்கல் வாழ்த்துக்கள் பா, சரியா? ரெண்டு பேருக்கும் நம்ம சேனலை பார்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கேமராவை பார்த்து பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பி பொங்கல். கரும்பு வாங்கிக்கோங்க. ஐயா வணக்கங்க. ஐயா, மாட்டுக்கு கட்டுற லாடத்தை குதிரைக்கு கட்ட முடியுங்களா? முடியாது. ஏங்கய்யா? மாட்டுக்கு 4-8 குழம்பு, குதிரைக்கு 4 குழம்பு. ஓகே, ஐயா வந்து கரெக்டான பதில் சொல்றாரு, அதனால ஐயாக்கு 2 கரும்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்ங்கய்யா. பாக்குறவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. கரும்பு வாங்கிக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, யூடியூப்ல வருவீங்க நீங்க, சரிங்களா? கிராமத்து வேடிக்கைன்னு ஒரு யூடியூப் சேனல், அந்த சேனலுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொன்னீங்கன்னா ஆயாக்கு வந்து கரும்பு கொடுப்போம், சரிங்களா? பொங்கல் வந்து என்னைக்கு கொண்டாடுறோம்? தை 1. ஆயா கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க, ஆயாக்கு கரும்பு கொடுத்துடலாம். ஆயா பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்து. ஓகேங்க ஐயா, கரும்பு வாங்கிக்கங்க. கரும்பு வாங்கிட்டு போங்க, கரும்பு வாங்கிட்டு போங்க, கரும்பு வாங்கிக்கங்க. வாங்க வாங்க. யூடியூப் சேனல்ல வருவீங்க, ஓகேவா? கரும்பு முழுசா வந்து விலைய எவ்வளவு மாதம் ஆகும்? தப்பு, உங்களுக்கு நாங்கள் கரும்பு கொடுக்குறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுக்கா? மக்களுக்கு வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேக்கா, ஓகேக்கா. ஹாய், நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என்ன, ரெண்டு பேரோட வண்டி நம்பரும் ஒரே மாதிரி இருக்கு, நம்பர் வேற பயங்கரமா இருக்கு. சரி ஓகே, வண்டி ஓட்டிட்டு வரையே. உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? ஆர்சி புக் இருக்கா? இவள கேக்குறியா? உங்ககிட்ட யூனிஃபார்ம் இருக்கா? அடேங்க அப்பா, யூனிஃபார்ம் இருந்தாதான் ஆன்சர் சொல்லுவீங்களோ? நீ குடுக்குற கரும்பு உனக்குலாம் தேவையா? இன்னும் பயங்கரமா பேசுறாங்க ரெண்டு பேரும். சரி ஓகே, கரும்பு வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க போங்க போங்க. வணக்கம். வணக்கம். தம்பிக்காக சிம்பிளா கேக்குறேன், பொங்கல் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம்? பொங்கல் வந்து ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் மாதங்கள்ல எந்த மாதம் கொண்டாடுறோம்? தமிழ் மாதத்துல ஜனவரி. ஜனவரி தமிழ்ல எப்ப கொண்டாடுவோம் பொங்கல்? பொங்கல் சரி ஓகே பரவாயில்ல, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், சரியா? சரி அக்கா, அது கரும்பு வந்து தாவர வகையா செடி வகையா? ஓகே, ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. கிராம தேடிக்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஓகே, கரும்பு வாங்கிக்கோங்க. ஓகேக்கா, ஹாப்பி பொங்கல். அடி வணக்கம். கரும்பு வந்து செடி வகையா தாவர வகையா? இல்ல, கரும்பு வந்து செடி வகை இல்ல, இல்ல கரும்பு வந்து தாவர வகை தான். தாவர வகை தான், கரும்பு வந்து தாவர வகை தான். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரி ஆயா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. கரும்புக்கு மொத்தம் 11 தமிழ் பெயர் இருக்கு, சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. வேறு பெயர் கரும்பு இல்லாம அதோட வேறு பெயர்கள் வந்து 11 பேர் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கல்லல். கண்ணல். கண்ணல். ஓகேண்ணா, சரியான பதில். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாக்குறவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறேன். கரும்பு வாங்கிக்கோங்க. வணக்கங்க ஐயா, கரும்போட தாயகம் எதுங்க ஐயா? கரும்போட தாயகம் மஞ்சவரட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதோட பொருள் என்ன, அர்த்தம் என்ன அந்த மஞ்சவரட்டு? வணக்கம்பா, மஞ்சவரட்டு இருக்கு இல்லையா, அதோட அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, ஏன் மஞ்சவரட்டுன்னு சொல்றோம்? பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டு. ஓகே,
நான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கேட்கிறேன், அதை ஏன் மஞ்சு விரட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறேன். பரவாயில்ல, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க. ஓகே, உங்களோட வண்டி நம்பர் பிளேட்டில் வந்து நாங்கள் பிக்ஸ் பண்ணியிருக்க நம்பர் இருக்குது, ஸோ அந்த நம்பருக்கு ஒரு கரும்பு, உங்களுக்கு பதில் தெரியாதனால ஒரு கரும்பு, ஓகேங்களா? ஸோ என்ன மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கரும்பு கொடுக்குற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக சந்தோஷமாக நடந்து முடிஞ்சது. பேட்டி கொடுத்த எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, கரும்பு கொடுத்த நாங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கும்போது நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் நடந்தது. அதில் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ப்ளூப்பர் தான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் கரும்பு பற்றி கேள்வி கேட்டேன், அதாவது கரும்போட வேறு தமிழ் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு நான் கேட்டதில் நிறையா பேருக்கு அதோட பதில் வந்து தெரியலை. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கரும்போட வேறு பெயர்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த ப்ளூபர்ஸ் வீடியோவில் கரும்போட வேறு பெயர்களை நான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் கிராமத்து வேடிக்கையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பாரதி.